அன்பார்ந்த செல்வம் தொலைக்காட்சியின் துலாம் ராசி நேயர்களுக்கு முதலாவதாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது நாம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், அதாவது பொதுவாக துலா ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது, அதனுடைய பெயர் சார்வரி வருஷம்னு பேர். இந்த சார்வரி வருஷத்தினுடைய துளாராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். பலாபலன்கள்லாம் நன்மை தீமைகள், தங்களுக்கு உண்டான இஷ்டமான வண்ணம், ராசிக்கற்கள், நிறம், எண்கள், திசை, வழிபட வேண்டிய தெய்வங்கள், இதெல்லாம் பற்றி நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய துளாராசிக்குன்னு நவகிரகத்தில் எந்த தெய்வம் அதிதேவதை அதிபதி அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான். அப்போது நம்ம ராசிநாதனை முதல்ல வணங்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லுவோம். ஓம் பிரவ சுக்ராய பானவே பரத்வகம் ஹவ்யம் மதிஞ்சாக்னேஷூதம் யோ தேவியானி மானுஷா ஜனூகிஷந்தர் விஸ்வானி வித்மனா ஜகாதீம். ஓம் சுக்ராஜ நமஹ. இல்லாமல்ல சுக்கர பகவானுடைய கருணையினாலே இந்த ஆண்டு பிறக்கிறதே பார்த்தோம்னால் துலா லக்னத்தில் தான் பிறக்குது. அப்போ மிகச்சிறப்பான யோகத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி நேயர்கள். அப்போது லக்னம், ராசி லக்னம் ரெண்டுமே வச்சுக்கலாம். இடத்துல மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது சந்திரன் இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தோம்னால், ஆரம்பத்தில் கேது சந்திரன் சனி குரு இருப்பாங்க. இந்த கொஞ்ச நாள் கழித்து இந்த குருவும் சனியும் பயிற்சி ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு வரும், அது அவ்வளோவா சிறப்பாக இருக்காது. பிற்பகுதியில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னால் மூன்றாம் இடத்துல இந்த நாலு கிரக சேர்க்கை மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கும். எதிர்பாராத தனவரவு, தொழிலில் ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி, குடும்பத்தின் முன்னேற்றம், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக நடந்துக்கிறது, இல்லை அவங்களுக்காக நம்ம பண்ணின்னு வந்த செலவுகள்லாம் குறையிறது, நோய்கள் யாருக்காக இருந்தால் நம்ம குடும்பத்தில் அதெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். குடும்பத்தோடு சேர்ந்து இறை வழிபாடு, ஆன்மீக சுற்றுலாக்கள், வேண்டுதல்களை நிறைவேற்றுதல், யாகத்தில் கலந்துக்கிறது, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, அன்னதானங்கள், இந்த மாதிரியெல்லாம் இறை ஆன்மீக லைனில் அதிகமாக நாட்டங்களை செலுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு பார்த்துட்டோம்னால், பயிற்சி ஆனதுக்கப்புறம் செவ்வாய் சனி குரு கேது, அப்போது அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டமம்னா எட்டில் பாதி நாலு. இப்போ அந்த இடத்துல சனி குருவும் சேரும் பொழுது பார்த்தோம்னால் சனியுடைய வீட்டிலே சனி இருக்கார். அப்போ உங்களுக்கு நன்மை செய்வார் சுக்கரனும் சனியும் நட்பு தான். அதனால் பல விதமான நன்மைகள், தொழில் முன்னேற்றம், சுய தொழில் லாபம், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவர்களுக்கு யோகம், சகட யோகம், வாகனங்கள் வாங்கலாம், வாகன தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது, இந்த மாதிரி பல விதமான நன்மைகள். நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமண தடை ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகள், சில பேருக்கு இட மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும், சில பேருக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் வரும், அதையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நம்மளுடைய உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆண்டு விளங்கும். ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ரிணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவாங்க. புதன் அங்கே இருக்கிறதுனால கல்வி துறையில் இருக்கிறவங்க, பேச்சாற்றல்கள், பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எதிரி கடன் வியாதிங்கிற இடத்துல அந்த புதன் இருக்குது, அவர் தான் அதுக்கெல்லாம் அதிபதி. அப்போ அதனால் கொஞ்சம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நேரம், கஷ்டப்பட்டு படிக்கணும், எத்தனை படித்தாலும் மார்க் கம்மியாக தான் வரும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த பேச்சாற்றல்கள், இந்த பேச்சினால் தொழில் பண்ணுறவங்க, ஜாதகம் பார்க்குறதுனே எடுத்துக்கங்களேன், அதையும் பேசித்தானே பண்ணணும், அரசியல்வாதிகள், சொற்பொழிவாளர்கள், பேராசிரியர்கள், இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார், மிகச்சிறப்பான யோகம், அரசு உத்தியோகம், அரசு பணி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டில் உண்டு. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதில் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்கும். மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கிடைக்கும். எட்டாம் இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால ராசிநாதன் எட்டாம் இடத்துல உச்சம், அதனால் கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படும், திருமண தடை விலகும், பிரிந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேர்வார்கள்,
கணவன் மூலமாக மனைவிக்கு நன்மை, மனைவி மூலமாக கணவனுக்கு நன்மை, ரெண்டு பேர் சேர்ந்து சுய தொழில் பண்ணுறது மிகச் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த ஆண்டு, என்ன தெரியுமோ அதை செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாடு யோகம், வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை செய்யும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் யோகம் இந்த தமிழ் புத்தாண்டு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த துலாராசிக்கு விளங்குது. பொதுவாக 100%-90% நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக விளங்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 60% நன்மைகளும், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 90% நன்மைகளும், சுய தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு பூரா யூஸ் பண்ணக்கூடிய கலர்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் அவருடைய கலர் வெள்ளை, அதனால் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறது நல்லது. அவருடைய ராசிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னால் வைரம், டைமண்ட் சொல்கிறவங்கள அந்த வைரம், அதை மோதிரமாகவோ சின்னதாகவோ மூக்குத்தியோ தோடோ அவங்கவுங்களுக்கு ஏற்ப அதை பண்ணி போட்டுக்கிறதுங்கிறது நல்லது, எப்போவுமே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் 5, அனுகூலமான திசை கிழக்கு. தாங்கள் வணங்கி மகிழ வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த மூன்றையும் இந்த ஆண்டு வழிபாடு செய்யணும். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நமக, முப்பெருந்தேவியர்னு சொல்கிறோமல்ல, அவளை இந்த ஆண்டு முழுவதும் வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு தங்களுக்கு ஒரு இனிமையான ஆண்டாக இருக்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.